இல்லறத்தான் துறவறத்தான் பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கொள்ள வேண்டும், நம்மை வஞ்சிக்குது, நம்ம இந்த தேகம் வஞ்சிக்குது, விடாதே விடாதே போட்டி விடாதே பிடிக்கும்பா, அவன் தான் வித்தகர்ன்னு சொன்னான். இப்போ இதுக்கு யார் உதவி வேணும்னா, தக்க ஆசான் இருந்தால் அன்றி முடியவே முடியாது. தக்க ஆசான் சுட்டி காட்டணும், தம்பி ரொம்ப ரொம்ப துல்லாதே, நாளைக்கு நீ வந்து போகிற பாதிக்கு தடை வரும். இது அது துறவு போ துறவு விரும்புகிறவன் தான் சொல்லுவான், இல்லாதான போய் சொல்ல மாட்டான். அவன் வேணா போய் அதை அழிக்கிறான். துறவை விரும்புகிறவனுக்கு சுட்டிக்கிட்டே இருப்போம், குத்திக்கிட்டே இருப்போம். உன்னை வஞ்சிக்க உன் தேகம் வேறு, உனக்கு யாரும் பகை நினைக்காதே. உன்னை உன்னுடைய தேகம் உன்னை வஞ்சிக்க போகுது, உன்னை தேகம் வஞ்சிக்க போகுது, விடாதே பிடி விடாதே பிடின்னு சொல்லி அவனுக்கு பத்தியம் போட்டு, அவனை வார ஒரு நாளைக்கு பட்டினி போட சொல்லி, அவனுக்கு விளக்கம் சொல்லி, தினம் பூச்சி செய்யு சொல்லி, அவனை விடாமல் பிடிக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி முடிக்கினால்தான் அவன் தெளிவான், அவள் தான் அந்த தேகத்தை பற்றி அறிவான். தேகத்துடைய இழிவு, அதோடைய பண்பை, அது தன்மைகள், அதுக்கு உள்ள கேடுகள், வரத்தான் போகும் சாவு, வரத்தான் போகுது சாவு, வரத்தான் போகுதுன்னு சுட்டி குத்தி குத்தி அவனை உயர்த்தணும். இல்லைன்னா இந்த உடம்பை பயன்படுத்தும் போது காமத்துக்கு பயன்படுத்தி செட்டே போவான். செத்து போகிறது பற்றி கவலை இல்லை, நோயாகி போடுவான். நோயை பொறுத்து கவலை இல்லை, பாவி ஆகிடுவான். பாவியாக தடுக்க வேண்டும், நோய் இல்லாமல் தடுக்க வேண்டும், அவனை புண்ணியவனாக்க வேண்டும். என்ன யோவா என்ன, சான்றோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும், பெரியோர் தொடர்பு தானே முடியும். சான்றோர்கள் தொடர்பு என்றால் விழுந்து போவான், நரகத்தை விழுந்து போவான். அப்போ அவனை காப்பாற்ற வேண்டும். அதான் சொன்னால் வித்தகருக்கல்லால் அறியுதுன்னா, ஞானிகள் அதாவது ஞானிகள் துணை இருந்து வித்தகன் யாருன்னு கேட்டான். யமன் யமனை வென்றானோ அவன் வித்தகன், எவன் காமத்தை வென்றானோ அவன் வித்தகன், எவன் பொருளாசையை விட்டானோ அவன் வித்தகன், எவன் பொறாமை விட்டானோ அவன் வித்தகன், எவன் மரணமில்லா பெருவாள் பெற்றானோ அவன் வித்தகன், எவன் தன்னை அறிந்தானோ அவன் வித்தகன், தன் மனவர்கள் இயல்பு அறிந்தவன் வித்தகன், பொறிவுடன் இயல்பு அறிந்தவன் வித்தகன், அவன் வித்தகன், பெண்ணை பற்றி அறிந்தவன் வித்தகன், தன்னை பற்றி அறிந்தவன் வித்தகன், உலகத்தை பற்றி அறிந்தவன் வித்தகன், இயற்கை பற்றி அறிந்த வித்தகன். ஆகவே வித்தகன் அதாவது நத்தம்போல் கேடுமூல் அதாகும் சாக்காடு வித்தகர்கள் அழிதான். ஆக இதெல்லாம் ஞானிகள் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த உடம்பை பயன்படுத்திய முறையோடு பயன்படுத்தால் அவன் வித்தகன், சாக்காடு போகக்கூடாது. இனி அவன் சாகக்கூடாது, அவனல்லவா வித்தகன். யாரா வித்தகன்னா, கவத்தை வென்றவன் வித்தவன் வித்தகன், மரணத்தை வென்றவன் வித்தகன், அதுக்கு ஒரு அறிவு பெற்றவன் வித்தகன், அப்படி உபதேசம் பெற்றவன் வித்தகன். ஆக வித்தகன் திருவடியை படி வித்தகன் திருவடி நாம் வணங்கக்கூடியவனாலும் வித்தகன். எந்த வகையில் வித்தகனா, யமனை வந்தவன், முதுமையை வந்தவன், சாவை வந்தவன், எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவன், அவன் திருவடி பற்றியதால் நாம் வித்தகன்னா. ஆகவே நத்தம் போல் கேடு உள்ளதாகும் சாக்காடு வித்தகர்கள் அறிதான். ஆகவே இந்த சங்கம் காட்டுகின்ற பாதி தெளிவான பாதி தெளிவு தெரியும். இவர்கள் இல்லறத்தில் இருப்பான், எல்லாம் இல்லறத்தில் இருப்பான், வியாபாரம் செய்வான், உத்தியோகத்தில் இருப்பான், எல்லாம் செய்வான். ஆக எல்லா தன்னை காப்பாற்றி கொள்வான். ஆகவே இந்த சங்கத்து காட்டு இந்த சங்கம் காட்டுகின்ற பாதி பின்பற்ற வேண்டும். இந்த சங்கம் மட்டும் இல்லை, தினமும் திருக்குறளை படித்தாலே போதும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.